நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்க்யூட் அப்படினா என்ன அப்படினு பார்க்க போறோம் கிராஃப் தியரியில சர்க்யூட் அப்படினா என்னன்னு பார்க்க போறோம் ஓகேவா फ्रेंड्स அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே இது வந்து சர்க்யூட்டோட டெஃபினிஷன் என்ன சொல்ல வராங்கனா இப்போ ஒரு கிராஃப் G அப்படினு எடுத்துட்டீங்கனா அதுல நீங்க இந்த சர்க்யூட் எழுதும்போது வெர்டெக்ஸ் வந்து ரிபீட் ஆகிக்கலாம் ஆனா எட்ஜ் வந்து ரிபீட் ஆக கூடாது ஓகேங்களா மூணு கண்டிஷன் சர்க்யூட் சொல்லுவாங்க வெர்டெக்ஸ் வந்து ரிபீட் ஆகிக்கலாம் எட்ஜ் வந்து ரிபீட் ஆக கூடாது அதுக்கு அப்புறம் நீங்க எந்த வெர்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்றீங்களோ இப்போ நான் Vங்கற வெர்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்றேனா அந்த V லயே வந்து அது எண்ட் ஆகிக்கலாம் அப்படினு சொல்றாங்க அதாவது இது ஒரு க்ளோஸ்ட் ட்ரையல் அப்படினு இந்த சர்க்யூட்டை சொல்லுவாங்க ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ட்ரையல்னா அப்படினா என்னன்னு பார்த்திருப்போம் ட்ரையல்னா அது ஒரு ஓபன் வாக் அப்படினு பார்த்திருப்போமா அந்த ஓபன் வாக் அதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லுவாங்க அதுல வெர்டெக்ஸ் வந்து ரிபீட் ஆகிக்கலாம் அப்படினு சொல்லுவாங்க அதுக்கு அப்புறம் எட்ஜஸ் வந்து ரிபீட் ஆக கூடாது அப்படினு சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் இந்த சர்க்யூட்லயும் ரெண்டு கண்டிஷன் வெர்டெக்ஸ் ரிபீட் ஆகிக்கலாம் எட்ஜஸ் ரிபீட் ஆக கூடாது அதுக்கு அப்புறம் இந்த இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த சர்க்யூட் வந்து வேரி ஆகும் எங்கனா இந்த ட்ரையல் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓபன் வாக் அப்படினு சொல்லிருப்போம் அதாவது பிகின் ஆற வெர்டெக்ஸ் இப்ப U அப்படினா எண்ட் ஆற வெர்டெக்ஸ் வந்து வேற வெர்டெக்ஸா இருக்கும் V ஆ இருக்கலாம் W ஆ இருக்கலாம் அது மாதிரி ஆனா இந்த சர்க்யூட்ல எந்த வெர்டெக்ஸ்ல பிகின் ஆகுதோ இப்ப Uங்கற வெர்டெக்ஸ்ல பிகின் ஆச்சுனா U லயே முடியும் புரிஞ்சுதுங்களா அதுதான் இந்த சர்க்யூட்டுக்கும் இந்த ட்ரையலுக்கும் இருக்க வித்தியாசம் வேறுபாடு அதனால இப்படி ஒரே அந்த எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ யூங்கிற இடத்துல ஸ்டார்ட் ஆகி அந்த யூலயே முடியுது இல்லையா இதனால இந்த சர்க்யூட்டை நம்ம க்ளோஸ்ட் ட்ரையல் அப்படின்னு சொல்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெளிவா புரியும் இப்ப இங்க பாருங்க இப்ப நான் இங்க ஒரு சர்க்யூட் இது கிராஃப் G னு வெச்சுக்கலாம் ஓகேங்களா இதுக்கு ஒரு சர்க்யூட் எழுதுறேன் எப்படி இங்க நான் B ல ஸ்டார்ட் பண்றேன் B E2 C E4 D E6 E E7 A E1 B இங்க ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வெர்டெக்ஸ் ரிபீட் ஆகிக்கலாம் ஓகேங்க அப்ப வெர்டெக்ஸ் ரிபீட் ஆகிக்கலனா B B ரிபீட் ஆயிருக்கு ஓகே அதுக்கு அப்புறம் வந்து என்னது எட்ஜஸ் ரிபீட் ஆக கூடாது E2 E4 E6 E7 E1 இதுதான் இருக்க எட்ஜஸ் ஏதாச்சும் எட்ஜஸ் ரிபீட் ஆன எட்ஜஸ் வந்திருக்கா இல்ல சோ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் அதுக்கு அப்புறம் எங்க ஆரம்பிக்கிறோமோ புரிஞ்சுதுங்களா இப்போ நான் B ல ஆரம்பிச்சனா நான் B லயே முடிப்பேன் சோ எங்க ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே முடிஞ்சிருக்கா எந்த வெர்டெக்ஸ்ல ஆரம்பிக்கறனோ அதே வெர்டெக்ஸ்ல வந்து முடிப்பேன் எந்த இடத்துல ஆரம்பிக்கறனோ அதே இடத்துல வந்து முடிப்பேன் முடிச்சிருக்கனா அப்ப மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் அப்ப இது ஒரு சர்க்யூட் அத இங்க கொடுத்திருக்காங்க டிராவர்சிங் a graph such that not an edge is repeated but vertex can be repeated and it is closed also that is it is a closed trial vertex repeat ஆகிக்கலாம் edge வந்து ரிபீட் ஆக கூடாது not an edge is repeated closed அப்படினு சொல்லிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் எங்க ஆரம்பிக்கறனோ அங்கேயே நான் முடிப்பேன் அதுதான் அதோட அர்த்தம் ஓகேங்களா இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்க நான் இப்போ இங்க f ல ஸ்டார்ட் பண்றேன் வெச்சுக்கோங்க fங்கற வெர்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்றேன் f இப்படியே போலாமா இப்படி கூட போலாம்ல இப்படி தான் வரணும் இல்லல f 5 d 3 b 1 a 2 c 4 e 6 g 7 f ஓகே எட்ஜஸ் ரிபீட் ஆயிருக்கா f 3 sorry 5 3 1 2 4 6 7 எந்த எட்ஜ் ரிபீட் ஆகல சரிங்க வெர்டெக்ஸ் ரிபீட் ஆகலாம் வெர்டெக்ஸ் f f அப்படிங்கற வெர்டெக்ஸ் ரிபீட் ஆயிருக்கு அப்புறம் க்ளோஸ்ட் அப்படிங்கற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா எஸ் f ல ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி f லயே முடியுது சோ க்ளோஸ்ட்ங்கற கண்டிஷனும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது சோ இது ஒரு சர்க்யூட் புரிஞ்சுதுங்களா இப்போ இங்க பாருங்க இது a 1 b 2 a அப்ப இங்க ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் அதே இடத்துல முடியுது
edge repeat ஆகல vertex repeat ஆயிருக்கு so it's a circuit இப்போ இங்க பாருங்க இங்க u e2 w அப்புறம் e5 x e4 y e6 w e3 v e1 u இப்படி எழுதி இருக்கேன் ஓகே ஃபர்ஸ்ட் எட்ஜ் எங்கயாஸ் ரிபீட் ஆகும் செக் பண்ணிக்கலாம் e2 e5 e4 e6 e3 e1 இல்ல எந்த எட்ஜுமே ரிபீட் ஆகல ஓகே வெர்டெக்ஸ் ரிபீட் ஆகும்னு பார்த்துக்கலாம் இல்ல எங்க ஸ்டார்ட் ஆகுது அங்கேயே முடியுதா u ல ஸ்டார்ட் ஆயி u ல முடியுது அப்ப ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை அதாவது u ல ஸ்டார்ட் ஆயி u லயே முடியுது சோ இது வந்து க்ளோஸ்ட் அப்புறம் எந்த எட்ஜுமே ரிபீட் ஆகல vertex has repeat ஆயிருக்கானா w x y w v ஆமா vertex repeat ஆயிருக்கு w ங்கற vertex repeat ஆயிருக்கு அப்ப மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு என்ன vertex repeat ஆயிருக்கு அப்புறம் closed அதாவது எங்க ஆரம்பிச்சமோ அங்கேயே வந்து முடிஞ்சிருக்கு அப்புறம் எந்த எட்ஜஸ்மே repeat ஆகல சோ இது ஒரு circuit அது எப்படி ஸ்டார்ட் பண்ணனா இப்படி வந்த u e2 w னு வந்தமா வந்து அப்புறம் e5 x னு போனும் அப்புறம் e4 y னு போனும் அதுக்கு அப்புறம் e6 w வந்தோம் மறுபடியும் வந்து e3 v க்கு போனும் போயிடு e1 u லே வந்து முடிச்சிட்டோம் என்ன फ्रेंड्स இந்த விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சர்க்யூட்னா என்னன்னு இந்த ஃபுல்லா நீங்க PDF ஃபார்மட்ல கீழ இருக்க லிங்க்ல போய் டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கலாம் இத இன்னும் நல்லா டீடைலா எழுதி இருப்பேன் for more videos like this Please subscribe to our channel Curious Max. Thank you, friends.